திரு பொன்முடி அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அவருக்கு அவர் 19/12/2023 அன்று நீதிபதி அவர்கள் குற்றவாளி என்றும், 21/12/2023 அன்று 3 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டு இன்று வரை அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கிறார்கள். அதாவது அவருடைய பதவியை எடுத்திருக்கிறார்கள் ஒழிய அவரது தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்கவில்லை. அது சபாநாயகருடைய கடமை. ஆகவே அது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, லில்லி தாமஸ் தீர்ப்பை இணைத்து அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்பீக்கர் கடிதம் கொடுத்தோம். அந்த கடிதத்தை இப்பொழுது செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம். செயலாளர் இது சம்பந்தமாக ப்ராசஸ் செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். சென்டென்ஸும் கன்விக்ஷன் ஆனால் மட்டும்தான் அவங்க எம்எல்ஏ இருக்க முடியும். இங்கே வந்து சென்டென்ஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு, கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கல. அதனால் பாலகிருஷ்ண ரெட்டிக்கும் அதே தான், பொன்முடிக்கும் அதே தான். அதான் விஷயம், கோர்ட்லேருந்து கன்சர்ன், கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து உடனே அதை உடனே நடவடிக்கை எடுப்பதாட்டு அதான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னார். முடியாதுல்ல, கோர்ட்லேருந்து அந்த ஆர்டர் காப்பி வரணும், ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பி ரெஜிஸ்ட்ரார்ட்லேருந்து அவருக்கு இங்கே வரணும். வந்த உடனே நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார் எங்களிடம். என்ன டிலே ஆகும், நீங்கள் கோர்ட்லேருந்து வரணும் இல்லையா, ரெஜிஸ்டர் தான் அனுப்புனத. கோர்ட்லேருந்து மனு கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? கோர்ட்லேருந்து மனு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி பை தி ஜஸ்டிஸ். அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னே ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் ஆகி ரெஜிஸ்டர் போட்டு கையெழுத்து போட்டு சீஃப் செக்ரட்டரி இருப்பார், சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்கர்கிட்ட கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பதாட்டு இருக்கிறது. இல்லை, இவங்க காலதாமதம் ஒரு அரசாங்கத்தை பொறுத்து இருக்கிறது, ஒரு ஆட்சியை பொறுத்து இருக்கிறது. அவர்கள் ஒரேடியாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட்டை வச்சுருப்பாங்க, கோர்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் காப்பி வரல. ஜென்ரலாட்டு ஜென்ரல் சப்ஜெக்டு எந்த கேஸாக இருந்தாலும் ஒரு பெயில் ஆர்டர் கிடைச்சா கூட கோர்ட்லேருந்து ஆர்டர் வரல அப்படிம்பாங்க போலீஸில். அதேமாதிரி எங்களுக்கு கோர்ட்லேருந்து இதுவரையும் ஆர்டர் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லுவாங்க. கோர்ட்லேருந்து ரெஜிஸ்டார் வந்து கூடிய வரையில் அந்த காப்பி அனுப்புறோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதுக்கு ப்ராசஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெளிவாக கூட்டிட்டார். கண்டிப்பாக இல்லை, வேணும் டிலே பண்ணுனா கோர்ட்லேருந்து ஆர்டர் காப்பி வந்தாச்சா வரலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு தானே தெரியாது. கோர்ட்லேருந்து ஆர்டர் காப்பி வந்தாச்சு, அவங்க டிலே பண்ண முடியாது என்னுடைய ஒப்பீனியன். ஆர்டர் காப்பி வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.